அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு மிதுனம் துலாம் கும்பம் லக்னக்காரர்கள் கவனத்திற்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுறதுக்கு கால நேரம் வர்த்தமானம் பார்த்து செய்யணும் ஒரு காரியம் வந்து எப்போ செஞ்சால் இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு எந்த ஒரு காரியம் ஆகட்டும் அந்த காரியத்தின் மூலயமா இவருக்கு நற்பலன் கிடைத்தால் மட்டுமே இவங்க சந்தோஷப்படுவாங்க யாருமே அப்படித்தானே நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் அந்த காரியம் ஒரு செயல் ஈடுபடுறோம் அந்த ஈடுபாட்டில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு மன சந்தோஷமாக இருக்கும் அப்போ எந்த நேரத்தில் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் எந்த நேரத்தில் செஞ்சால் தடை தாமதம் இல்லாமல் அந்த காரியம் முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கால நேரம் இருக்கிறது அதே மாதிரி இந்த மிதுனம் துலாம் கும்பம் இவங்க எல்லாமே காற்று ராசிகள் அப்போ இந்த காற்று ராசிகளை சேர்ந்தவங்களுக்கு எந்த கால நேரம் உசிதமாக இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க அந்த செயல் ஆரம்பித்தாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது நிச்சயம் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பேச இருக்கின்றோம் பொதுவாக இவங்க புதன் சுக்கரன் சனி பகவான் புதன் சுக்கரன் சனி இந்த மூணு ஓரையிலையுமே மிதுனம் துலாம் கும்பம் லக்னக்காரர்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுதான் வந்து டாப் சீக்ரெட் புதன் சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் யார் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு நட்பான கிரகங்கள் கவனித்து பார்த்திங்களா அப்போ ஒரே அணியை சேர்ந்தவர்கள் அப்போது இந்த கால நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த கால ஓரையில் கரெக்டாக பண்ணிங்கன்னா வெட்டி நிச்சயம் இப்போது உங்களுக்கு புதன் ஓரை சுக்கர ஓரை சனி ஓரைன்னு வருது இப்போது ஒரு ஓரை எடுத்துக்கிட்டால் ஒரு நேரம் வருது அந்த ஓரையில் உப ஓரைன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு வர எப்படி படிக்கிறதுனா இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு புதனில் புதன் அதுக்கப்புறம் புதனில் கேது புதனில் சுக்கரன் அப்படி வரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த புதன் புதன் வரக்கூடிய காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதே மாதிரி தான் சுக்கரனுக்கும் அதே மாதிரி தான் சனி பகவானுக்கும் ஆக கால நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வெற்றியின் விழுக்காடு அதிக அளவில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெறணும்னா கால நேரம் பார்த்து செஞ்சீங்கன்னா அதில் எந்த விதமான தகட்டலும் வராது தேக்கமும் வராது நிச்சயமாக ஜெயிச்சிடுவீங்க அதை எப்படி ஜெயிக்கிறது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட புதன் சுக்கரன் சனி ஓரைகள் புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புத ஓரை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரை ஆக அன்னைக்கு என்ன கிழமை வருதோ அந்த கிழமையுடைய ஓரை தான் முதல் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த காலநிலத்தை பயன்படுத்தி நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் வச்சு பண்ணிங்கன்னா எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்